மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71,94,00,000 ரூபாய் மதிப்பில் 71,94,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களுக்கான திறப்பு விழா. ஊரக கட்டமைப்பு பணிகளை கண்காணிக்கும் முதன்மை அலுவலகமான ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் நிதியின் திட்டக்கூறு மூலம் ரூபாய் 71,94,00,000 மதிப்பீட்டில் கண்ணன்குடி, தேனி, கொரடாச்சேரி, தியாகதுர்கம், ரிஷிவந்தியம், மேலூர், கம்பம், மானாமதுரை, சிங்கம்புணரி, திருப்புவனம், திருப்பத்தூர், ராமநாதபுரம், துரிஞ்சாபுரம், திருவண்ணாமலை, பெரணமல்லூர், போளூர், தக்கலை, வையம்பட்டி, காட்பாடி ஆகிய 19 ஊராட்சி ஒன்றியங்களில் அனைத்து வசதிகளுடன் புதிதாக சிறப்புற கட்டப்பட்டுள்ளதை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.